கிஷா பிரமிடு. எகிப்தின் தலைநகர் கெய்ரோவில் இருக்கிறது இந்த கிஷா பிரமிடு. வெயிலில் சுட்டெரிக்கும் பாலைவனத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தலை நிமிர்ந்து கொண்டிருக்கிறது. பழைய ஏழு உலக அதிசயங்களில் இந்த பிரமிடும் ஒன்று. கிமு 2560 ஆண்டில் 4 ஃபரோ மன்னர் குஃபு என்பவரால் கட்டப்பட்டது. பெரிய பிரமிடுக்குள் குஃபு மன்னரின் கல்லறை இருக்கிறது. அருகில் இருக்கும் சிறிய கல்லறைகள் மன்னரின் மனைவியுடையது. இந்த கல்லறைக்குள் பரோ மன்னரின் உடலை மம்மியாக செய்து வைத்திருந்தனர். பரோ மன்னர்கள் இறந்ததும் அவர்களின் உடலை பாடம் செய்து கல்லறையில் வைப்பதை மம்மி என்று சொல்கிறார்கள். இறந்த பின் உடலை துணியால் சுற்றி கட்டு போடுவார்கள். உடலை அப்படியே வைத்தால் சதை தோல் எல்லாம் பாக்டீரியாவால் அரிக்கப்பட்டு எலும்பு மட்டுமே மீதி இருக்கும். உடலை பக்குவப்படுத்தி ரசாயனங்கள் ஊற்றி பாடம் செய்தால் இந்த உடல் பாதுகாப்பாக இருக்கும். மம்மி செய்வது என்பது மிகவும் செலவு பிடித்த விஷயம். இறந்த உடலை ஒரே நாளில் மம்மியாக்கி வைத்துவிட முடியாது. ஏறக்குறைய 70 நாட்கள் ஆகும். மனிதன் இறந்த பிறகும் வாழ்க்கை இருப்பதாக எகிப்தியர்கள் நம்பினார்கள். அதனால் அந்த வாழ்க்கைக்கு மம்மி அவசியம் என்று கருதினார்கள். சாதாரண மக்களுக்கு மம்மி செய்வது என்பது முடியாத காரியம். அரசர்கள், அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள், உயர் அதிகாரிகள் போன்றோருக்கு மம்மி செய்வது என்பது முக்கியமானதாக கருதப்பட்டது. இறந்தவர்களின் உடலிலிருந்து இதயம், நுரையீரல், சிறுநீரகம், குடல், மூளை போன்றவற்றை வெளியில் எடுத்து விடுவார்கள். பறவை, நரி, பஃபூன், மனிதனின் தலைகளை உடைய உருவம் கொண்ட ஜாடிகளில் இவற்றை போட்டு பத்திரப்படுத்தி விடுவார்கள். உடல் மம்மியாக பாடம் செய்த பிறகு மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்துவார்கள். மத சடங்குகள் நடைபெறும். மம்மியையும் உறுப்புகள் இருக்கும் ஜாடிகளையும் பிரமிடுக்குள் வைத்து விடுவார்கள். இத்துடன் நகைகள், பணம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களையும் வைத்திருப்பார்கள். இறந்த பிறகு இருக்கும் வாழ்க்கைக்கு இவையெல்லாம் பயன்படும் என்று அவர்கள் நம்பினார்கள். கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு மம்மி செய்யும் வழக்கம் இருந்திருக்கிறது. மொத்தம் 70 லட்சம் மம்மிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் நிறைய மம்மிகள் நகைகள் பணத்துக்காக திருடர்களால் தோண்டப்பட்டு பாழாகிவிட்டன. இயற்கையிலேயே ஏராளமான மம்மிகள் அழிந்து போய்விட்டது. பரோ மன்னர்கள் 3 பேரின் மம்மிகள் தான் முழுமையாக கிடைத்திருக்கிறது. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றும் கம்பீரமாக நிமிர்ந்து நின்று பழங்கால நாகரிகத்தை உலகுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த பிரமிடு. இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியில் இதுபோன்ற பிரமிட்டை உருவாக்க முடியுமா என்றால் சந்தேகம்தான். எகிப்தியர்களின் கட்டட நுணுக்கம் இன்றைய கட்டட வல்லுநர்களுக்கு சவாலாக இருக்கிறது. 23 லட்சம் கற்களை பயன்படுத்தி இந்த பிரமிடு கட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கல்லும் 2 முதல் 30 டன் எடை கொண்டது. சில கற்கள் 70 டன் எடை கொண்டது. பெரிய பிரமிடுகள் நைல் நதிக்கு அருகில்தான் கட்டப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய கற்களை படகில் ஏற்றி கொண்டு வருவதற்கு வசதியாக நதிக்கு அருகில் கட்டியிருக்கிறார்கள். 1 லட்சம் மனிதர்கள் கிஷா பிரமிடை கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். பிரம்மாண்டமான இந்த பிரமிடை கட்டி முடிக்க கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. பிரமிடின் அடிப்பகுதி சதுரமானது. ஒவ்வொரு பகுதியும் 751 அடி கொண்டது. மேற்புறம் முக்கோண வடிவில் காணப்படும். பிரமிடுக்கு உள்ளே நிறைய கார்டிடர்கள், கேலரிகள், அரசரின் கல்லறைகள், வெளியேறும் வழி போன்றவைகள் இருக்கிறது.